வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரியின் அமெரிக்க பயணம் முடிந்துவிட்டது. ஆயினும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் நடத்திய பேச்சுக்களின் முழுமையான விவரங்கள் இன்னமும் வெளிவரவில்லை. நேற்று செய்தி வீச்சு குறிப்பிட்டது போல இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொள்ள முன்னரே இருவரும் இணைந்து காணொலி ஒன்றில் கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டதன் பின்னர்தான் பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன. அமெரிக்காவிடமிருந்து நிதி உட்பட்ட உதவிகளை ஸ்ரீலங்கா எதிர்பார்த்துக் கொள்கின்றது. குறிப்பாக IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் கடன் உதவியை பெறுவதற்குரிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் வாஷிங்டனின் உதவியை கொழும்பு எதிர்பார்த்திருக்கின்றது. இதற்கிடையே வாஷிங்டனை இன்னொரு புறத்தில் சமாளித்துக் கொள்வதற்காக நியூயார்க் நகரை தளமாக கொண்ட நியூஃபோர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்துக்கு கொழும்பை அண்மித்துள்ள ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தில் இடமளிக்கும் விடயத்தில் இருக்கும் இழுவறிகளை களைய ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் தலையீடு செய்திருக்கின்றார். இந்த அமெரிக்க நிறுவனம் ஜுகதனவி மின் உற்பத்தி நிலை திட்டங்களிலிருந்து வெளியேற முனைவதாக செய்திகள் வந்துள்ள நிலையில் ரணிலின் இந்த ஊடறுப்பு வந்துள்ளது. இலங்கைக்கு திரவ இயற்கை எரிவாயுவை ஏற்றி வரும் கப்பல்களில் இருந்து அந்த எரிவாயுவை கடல் பரப்பில் சேமித்துக் கொள்ளவென மிதக்கும் பாரிய எரிவாயு முனையம் ஒன்றை உருவாக்கும் திட்டங்கள் இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த விடயத்தில் எதிர்ப்புகள் மற்றும் இழுபறிகள் நிலவும் பின்னணியில் நியூஃபோர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்தை வெளியேற விடாமல் ரணில் தலையீடு செய்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை இவ்வாறு கொழும்பு சமரசப்படுத்த முனையும் நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களை உள்வாங்கி இன நல்லிணக்க செயற்திட்டத்தை நகர்த்த வேண்டும் என்ற செய்தி வாஷிங்டனால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த வாரம் அதற்குரிய செயற்திட்டங்கள் இடம்பெறும் என வாஷிங்டனுக்கு கொழும்பும் பதிலளித்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக எதிர்வரும் வியாழக்கிழமை அடுத்த ஆண்டுக்குரிய பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதற்குரிய நகர்வுகளை எடுக்க அரசு தலைவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கா முன்னுரிமைக்குரிய திட்டங்களுடன் இருப்பதான செய்தி வாஷிங்டனுக்கு கூறப்பட்டுள்ளது. ரணிலின் இந்த முன்னுரிமை திட்டத்தின்படி தான் நல்லாட்சி காலத்தில் பிரதமராக இருந்தபோது, அதாவது 2018 முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை மீண்டும் நகர்த்த தேவைப்படும் திட்டங்கள் அவரிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்குரிய சூட்சுமங்கள் குறித்தே அவர் கடந்த மாதம் கட்டுநாயக்கா விமான படைத்தளத்தில் வைத்து தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் சிறில் ரமபோசாவுடன் குசுகுசுப்பு பேச்சுக்களை நடத்தியிருந்தார். ரணிலின் திட்டம் தென்னாப்பிரிக்க மாதிரியை பிடித்துக் கொள்ள முனைந்தாலும் அந்த விடயத்தில் அவருக்கு படைத்தரப்பிலிருந்து விசனங்களும் விமர்சனங்களும் உள்ளன. ஏனென்றால் தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலி தொடர்பான விசாரணைகளில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் முகங்கள் தற்போது ஸ்ரீலங்கா படைத்துறையில் முக்கிய பொறுப்புகளில் உள்ளனர். வேறு பலர் ஓய்வில் உள்ளனர். இதனால் இந்த விடயத்தில் ராணுவ அதிகாரிகளை தண்டிக்காத வகையில்தான் இந்த நல்லிணக்க நகர்வுகளை நகர்த்த ரணில் முனைகின்றார். ஆனால் தமிழர் தரப்பு அதனை நிச்சயமாக ஏற்காது என்பது இன்னொரு விடயம். ஸ்ரீலங்காவின் 75th சுதந்திர தினம் வெறும் February 4th தனது உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறை இலங்கையில் சாத்தியப்பட வேண்டும் என ரணில் நினைத்துக் கொள்கின்றார். ஆனால் எந்த நல்லிணக்க மாதிரிகள் இருந்தாலும் அரசியல் சமஷ்டி மேற்பார்த்த கூட்டாட்சி மாதிரி தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழர் தரப்பும் இருக்கின்றது தெரிகின்றது. இதன் முதற்கட்டமாக December 11th அன்று அதிகபட்ச அதிகாரப்பகிர்வு உட்பட்ட நல்லிணக்க பேச்சுக்கள் கொழும்பில் நடைபெறும் எனவும், அதில் வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெறும் ஸ்ரீலங்காவின் காணி சுவீகரிப்பு உட்பட்ட நடவடிக்கைகள் பேசப்படும் எனவும், அத்துடன் அதிகபட்ச அதிகாரப்பகிர்வுடைய அரசியலமைப்பு மாற்றம் உட்பட்ட விடயங்கள் கோரப்படும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. ஆனால் கொழும்பு அதிகார மையமோ கூட்டாட்சி முறைக்கு இணங்காமல் அதற்கும் குறைவான விடயங்களை கட்டியடிக்கவே முயல்வது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட செய்திகளின் வரிசையில் இலங்கையில் இடம்பெறும் சிறுநீரக விற்பனை மாபியா குறித்த செய்திகள் ஏற்கனவே அதிர்ச்சிகளை ஏற்படுத்திய நிலையில், இப்போது அதற்கு மேலதிகமாக டெஸ்டிக்கல் டிராஃபிக்கிங் எனப்படும் மனித விதப்பை கடத்தல்கள் இடம்பெறுவது குறித்த அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்துள்ளன. ஆண்களின் விதைப்பைகளுக்கு அனைத்துலக கருப்பு சந்தையில் அதிக விலை உள்ளது. ஒரு சிறுநீரகத்தின் அனைத்துலக கருப்பு சந்தை விலை $33,000 இருந்தால் விதைப்பையின் விலை $80,000 உள்ள நிலையில், கொழும்பில் சிறுநீரக கடத்தலின் மையமாக கூறப்படும் பொரளையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விதைப்பை கடத்தலும் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. அந்த வைத்தியசாலைக்கு சிறுநீரக தானங்களுக்கு ஆட்களை இழுத்தெடுக்கும் பிரதான தரகர் தான் விதைப்பை தானங்களுக்கும் ஆட்களை இழுத்தெடுப்பதாகவும், ஒரு விதைப்பையின் விலை 70 லட்சம் இலங்கை ரூபாய் என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பண ஆசை காட்டி இந்த விதைப்பை கடத்தல் நகர்வும் அதிர்ச்சிகளை உருவாக்கி இருக்கின்றது. இவ்வாறான மனித உறுப்பு கடத்தல்களுக்கு அப்பால் சுற்றுலா நுழைவிசைவில், அதாவது சுற்றுலா விசாவின் இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் 400 வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தற்போது அறிவித்துள்ளது. அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து உண்டியல் முறையூடாக தரகு பணத்தை பெற்ற சில நிறுவனங்களுக்கும் தற்காலிகமான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கினால்,
தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுத்துக் கொள்ளவும், ஆலயங்களுக்கு கண்ணியமான ஆடைகளை அணிந்து வருவதை உறுதிப்படுத்தவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயங்களை தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கடந்த வெள்ளியன்று வழங்கிய தீர்ப்பு தற்போது வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்கள் இடம்பெறத்தான் செய்கின்றன. பக்தர்களுக்கு மாத்திரமல்ல, ஆலயங்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கும் கைத்தொலைபேசி பாவனை தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற குரல்களும் வலுத்துள்ளன. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். பல வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட இரகசிய திட்டங்களுக்கு பின்னர் அமெரிக்கா தனது புதிய அணுசக்தி குண்டுவீச்சு விமானத்தை நோத்ரோப் குருமன் கார்பரேஷன் ஊடாக காட்சிப்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் தான் இந்த விமானத்தை தயாரிக்கின்றது. கலிபோர்னியாவில் உள்ள அமெரிக்க வான்படையின் 42nd உற்பத்தி கூடத்தில் கடந்த வெள்ளியன்று இந்த விமானம் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த B-22 ரைடர் ரக விமானம் எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு கண்காணிப்பில் எண்ணியை ஊற்றி அவர்களின் ரேடார்களை குழப்பி இல்லையென்றால் இன்னொரு பொருளாக குறித்த விமானத்தை மாற்றும் தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவின் புதிய குண்டுவீச்சு விமானமாக பதிவாகும் இந்த B-21 நீண்ட தூரம் பறக்கக்கூடிய வலிமை கொண்டது, நடுவானில் எரிபொருளை நிரப்பும் தன்மையையும் கொண்டது. உலகின் எந்த பகுதியிலும் அது அணு ஆயுத தாக்குதலை நடத்தி கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2035 ஆண்டுக்குள் 1500 அணு ஆயுதங்களை சீனா வைத்திருக்கும் என கருதப்படும் நிலையில் சீனாவுடனான எதிர்கால மோதல்களை கணக்கில் எடுத்த அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் இந்த வான்கலத்தை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் இவ்வாறான புதிய B-21 ரைடர் வான்கலம் ஒன்றின் விலை 729.25 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அமெரிக்க வான்படை குறைந்தது 100 B-21 விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், மேற்கு ஐரோப்பாவில் உள்ள உக்ரேனிய தூதரகங்களுக்கு கடந்த ஓரிரு நாட்களாக ஆபத்தான தபால் பொதிகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயத்தில் ரஷ்யாவின் வாக்னர் கூலிப்படை இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் வாக்னர் கூலிப்படையின் தலைவர் வாக்னர் இதனை மறுத்திருக்கிறார். வெடிபொருட்கள் இல்லையென்றால் விலங்குகளின் பாகங்களை கொண்ட 17 தபால் பொதிகள் ஐரோப்பாவில் உள்ள உக்ரேனிய தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இவையாவும் சிறிய கடித வெடிகுண்டுகளாகவும், மாடுகள் மற்றும் பன்றிகளின் கண்கள் உட்பட்ட சில உறுப்புகளை கொண்ட பொதிகளாகவும் இருந்த நிலையில் இந்த நகர்வுக்கு பின்னர் வாக்னர் கூலிப்படை இருப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டினாலும் ரஷ்யா இதற்கு பதிலடி வழங்கி உக்ரைன் ஒரு சைக்கோ நாடு என குறிப்பிட்டுள்ளது. தமது கூலிப்படை ஒருபோதும் மோசமான முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடாதென அதன் தலைவர் வாக்னர் தெரிவித்துள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.